காலையில உங்க கடைக்கு வந்து உங்க அம்மா 5 நோட்டு கிஞ்சி நோட்டு கொடுத்துட்டாங்க. ஆபீஸ் போறாச்சுன்னு அப்படியே வாங்கி போயிட்டேன். போய் பாக்குறேன், எல்லா நோட்டு கிஞ்சி இருக்கு. ஒழுங்கா மாத்தி கொடு. இத்தனையுமே கிஞ்சி நோட்டா? நீங்க காலையிலே காசு வாங்குள்ள பாத்து வாங்க வேண்டியதுன்னு இப்ப சாயங்காலம் வந்து மாத்துறீங்க. அப்ப நான் போய் சொல்றேன்னா பில்லு என்கிட்டதான் இருக்கு. அம்மா 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? உங்க அம்மா வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் தான் பில்லு காமிக்கிறேன்ல, காசு மாத்தி கொடுக்க முடியுமா முடியாதா? இந்தாங்க 50 ரூபா, இதுக்கப்புறமாச்சு கரெக்டாக வாங்கிட்டு போங்கம்மா. சேஞ்சு கொடுக்குள்ள கிடையாது நோட்டாக பார்த்து கொடுங்கம்மா. இப்போ தான் ஒரு கஸ்டமர் காலையில் வாங்கின நோட்டை இப்போ வந்து மாற்றிட்டு போகிறாங்க. இல்லைப்பா, நான் யாருக்கும் கேஞ்ச நோட்டே கொடுக்கலையே. அம்மா, நீ காலையில் ஒருத்தவங்க 3 நோட்டு 4 பேனா வாங்கிட்டு போனாங்களாமே. சேஞ்சு கூட நீங்கள் 50 ரூபா தந்தீங்களாமே, ஆனால் 5 நோட்டுமே கேஞ்சிருந்துச்சா. என்கிட்ட பில்லு கூட காட்டினாங்க. ஆமாம், இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. காலையில் ஒரு பொண்ணு வந்தா, அவளுக்கு நான் கொடுத்தது 5 10 ரூபா நோட்டு இல்லை, ஒரே ஒரு 50 ரூபா நோட்டு. அவள் ஒன்றா தான் ஏமாத்திட்டு போயிருக்காள். ஓ, அப்போ நான் தான் ஏமாந்துண்ணா. என்ன ட்ரிக்கை கீஞ்சு நோட்டு கொடுத்து நல்ல நோட்டை வாங்கிட்டு போகிறாங்க.